ஹாய், வெல்கம் பேக் டு ஹாரர் பிரதர்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு 12ஆம் நூற்றாண்டுல நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க மன்னர்கள் காலத்து கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கதையில வீரம், நட்பு, காதல் மற்றும் அனைத்து வகையான ரசனை மிகுந்த பல பகுதிகள் இருக்குது. நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எபிசோடா வெளியிடுவோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திடுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த கதையோட முழு விளக்கம் என்னன்னு தெரியும். முதல் எபிசோட்ல ஆவியின் கதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு அழகிய கிராமம். என்னடா இவ ஆரம்பிச்சதும் வழக்கம் போல அழகிய கிராமம்னு ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்களா? உண்மையாவே அழகிய கிராமத்துல தாங்க அந்த கதை ஆரம்பிக்குது. அதனாலதான் அப்படி ஆரம்பிக்கிற வேற வழியே இல்லை. கேளுங்க, 12ஆம் நூற்றாண்டுல ஒரு இரவு நேரத்துல இந்த கதை ஆரம்பம் ஆகுது. அந்த அழகிய கிராமத்துல ஊர் எல்லையில ஒரு பழமையான அரளி மரம் ஒன்று இருக்குது. அந்த அரளி மரத்தை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அது ஒரு இரவு நேரம். கையில தீப்பந்தத்தோட ஆண்கள் நிக்கிறாங்க. சில சலசலன்னு பேசிக்கிட்டு கையில பழத்தட்டுகளை ஏந்திக்கிட்டு பெண்கள் நிக்கிறாங்க கூட்டமா. குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு அந்த அரளி மரத்தை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரளி மரம் பாக்குறக்கு எட்டிட்டுன்னா ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன என்னன்னு பாக்கலாமா? அந்த அரளி மரத்துக்கிட்ட ஐயர் ஒருத்தர் பரபரபரபரன்னு அலையிறாரு. என்ன காரணம்? ஐயர் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாரு? ஐயர் வந்து அந்த இடத்துக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. யாருக்கும் யாருக்கும் திருமணம்? திருமணம்னாலே ஒரு மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் தான் நடக்கும். அப்பதான் ஐயர் கூப்பிடுறாரு, கல்யாண மாப்பிள்ள யாருக்கா? உன்ன அப்பா அம்பி அப்படின்னு சொல்றாரு. கூட்டத்துக்கு நடுவுல இருந்து விளக்கிக்கிட்டு ஒரு மணமகன் தயக்கத்தோடய வந்து நிக்கிறாரு அந்த அரளி மரத்துக்கிட்ட. அங்க இருந்த அரளி மரத்தை காட்டி ஐயர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, இதுதான் உன் மனைவி, தாலியை கட்டு, ஒட்ட வைப்பா அப்படின்னு சொல்றாரு. தயக்கத்தோடையே அந்த அரளி மரத்துக்கிட்ட வந்த அந்த மணமகன் உண்மையாவே ஏதோ ஒரு பொண்ணுக்கும் தனக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி அவ்வளவு வெட்கப்பட்டுதான் நிக்கிறாரு. ஏங்க, ஒரு திருமணம்னாலே ஒரு மணமகனோட மனநிலை எப்படி இருக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். படபடப்புக்கு பஞ்சமே இல்லை. அப்படி ஒரு படபடப்போடையும் தயக்கத்தோடையும் வந்து தலை குனிஞ்சிதான் நிற்கிறாரு அந்த மணமகன். அப்போ அங்க இருந்த அந்த ஐயர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரளி மரத்திற்கு தாலியை கட்டி உன் ஜாதக தோஷத்தை கழிச்சு விடுப்பா. அப்படியாவது உனக்கு ஒரு நல்ல திருமண வாய்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்றாருங்க அந்த ஐயர் மணமகன் கிட்ட. அந்த மணமகனும் ஐயர் சொன்ன மாதிரி தாலியை எடுத்து மணப்பெண் மாதிரி நிற்கிற அந்த அரளி மரத்துக்கு கட்டி விடுறாரு. பூக்கள் தூவி கெட்டி மேல முழங்க இனிமையா நடந்து முடிஞ்சிச்சு அந்த திருமணம். திருமணமே ஒரு வினோதமான திருமணம் தான். மறுபடியும் நம்ம ஐயர் சொல்றாரு அந்த மணமகனை பார்த்து, தம்பி, மனமா நிக்கிற உன் முதல் மனைவிய திரும்பி கூட பார்க்காம அப்படியே கிழக்க பார்த்து ஊரை பார்த்து போகணும். எங்கேயும் நிக்க கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, திரும்பி கூட பார்க்க கூடாது. புரியுதா தம்பி அப்படின்னு சொல்றாருங்க ஐயர் மணமகன் கிட்ட. அந்த கூட்டமும் அப்படியே கலைஞ்சு போகுது. அந்த கூட்டத்தோட கூட்டமா
மணமகனும் அப்படியே ஊரை பார்த்து போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கூட்டம் ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஐயர் ஒரு ஓரமா ஒரு நாலு பேர் கையில கோடாரியோட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்றாரு, எப்பா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இந்த மரத்தை வெட்டி எரிச்சிடுங்க, அரைக்குறைய எதையும் பண்ணக்கூடாது, முழுசா முடிச்சிட்டு குளிச்சிட்டு தான் ஊருக்குள்ள வரணும். என்ன சொல்றது புரியுதுல்ல? இப்படி சொல்றாரு அந்த ஐயர். அப்படி சொல்லுதான் மிச்சம் விறுவிறுவிறுன்னு நடைய கட்டிட்டாரு அவர் ஒரு வீட்டை பார்த்து. எப்படா கல்யாணம் முடியும், எப்படா வீட்டை பார்த்து போவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க பொதுவாக எல்லா ஐயருமே. எல்லா திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். சொல்ல சொல்லு வருவாங்க, அவங்க வேலையை முடிப்பாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. அவர் கிளம்பி போயிட்டாரு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு. அதே மாதிரி அந்த ஐயர் சொன்ன மாதிரியே அந்த நான்கு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா கோடாரியால மாத்தி மாத்தி வெட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து வெட்டி பார்க்காங்க, முடியல வெட்ட முடியல, கொஞ்சம் கூட ஈடு கொடுக்கல அந்த அரளி மரம். அவ்வளவு உறுதியா நின்றுச்சு அந்த பழமையான அரளி மரம். அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து வெட்டி பார்க்குறாங்க, வெட்ட முடியல. அவங்களும் களைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. எவ்வளவோ நம்ம மரங்களை வெட்டியிருக்கோம், ஆனால் இந்த அரளி மரத்தை வெட்டவே முடியலையப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அந்த அரளி மரத்தை வெட்டுறதுக்கு. அப்படியே மறுபடியும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுப்பட ஆரம்பிச்சிச்சு அந்த பழமையான அரளி மரம். வெட்டுப்பட வெட்டுப்பட அந்த மரத்துல இருந்த மண்பானைகள் ஒரு நான்கு மண்பானைகள் அல்ல கெட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. அதெல்லாம் குலுங்க ஆரம்பிக்குது. மரம் வெட்டுப்பட பட அந்த மண்பானைகள் ஒன்னோடு ஒன்று உரசி குலுங்க ஆரம்பிக்குது. அந்த மண்பானைகளை பார்க்கும்போது பல வருடமா அந்த மரத்துல கட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆமாங்க, அது பல வருஷமா அந்த அரளி மரத்துல கட்டுப்பட்டு தான் இருக்குது மண் பானைகள். அந்த மரத்தை வெட்டுறவங்களுக்கும் தெரியாது அந்த பானையில என்ன இருக்குன்னு. சொல்லிட்டு போன அந்த ஐயருக்கும் தெரியாது அது உள்ள என்ன இருக்குன்னு. யாருக்கும் எதுவும் தெரியாது. ஐயர் சொன்னாருன்னு அவங்க மரத்தை வெட்டுறாங்க. இருள், மரம், பானை, அப்புறம் அந்த நாலு பேர், இவ்வளவு பேர் தான் அங்க இருக்காங்க. யாருக்கும் இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இப்படி சளைக்காமலே வெட்டிட்டு இருந்த அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மரம் வெட்டுப்பட்டு சாய்ந்து கீழே விழுந்துடுச்சு. மரத்தில் இருந்த அந்த மண் பானைகளும் தரையில பட்டு உடஞ்சி அதுல இருந்த சாம்பலும் நாலா பக்கமும் தெரிச்சிருச்சு. அந்த பானைகள் எல்லாம் பல நூற்றாண்டு காலமாக மனித ஆத்மாக்கள் அடைப்பட்டிருந்த சிறைச்சாலை. சிறையில் இருந்து உடைந்து நாலா பக்கமும் பறந்து ஓடியது அதில் இருந்து அடைப்பட்ட ஆன்மாக்கள். இப்போ புரியுதா எதுக்கு அந்த நாலு மண்பானைகள் அதுல கெட்டப்பட்டிருக்கு, அதுல என்ன இருந்துச்சுன்னு. அடுத்து எல்லா ஆன்மாவும் சிதறி ஓடிச்சு. அதுல ஒரே ஒரு ஆன்மா மட்டும் திக்கு தெரியாம எங்க போறதுன்னே தெரியாம யார் பக்கம் போறதுன்னே தெரியாம ஊரை நோக்கி பாஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அங்குள்ள மக்களின் பக்கமும் போய் பார்த்துடுச்சு. யார் மூலமாவது யார் மேலையாவது போய் தங்கிடணும் இறங்கிடணும் அப்படின்னு எவ்வளவோ போராட்டம் போராடிச்சு. கடைசி வரைக்கும் அதனால எந்த மக்கள் மேலையும் போய் இறங்க முடியல அந்த ஒரே ஒரு ஆத்மாவால மட்டும். மற்ற ஆத்மாக்களின் நிலை என்னன்னு தெரியல. அப்படியே அழிஞ்சு திரிஞ்சு சோர்வாகிய அந்த ஆத்மா கடைசியில ஊர் எல்லைக்கு போச்சு. அங்க பார்த்த ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. ஊர் ஒதுக்கு ஓரமா ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டுல ஜன்னல் ஓரமா நின்று பாக்குது.
உள்ள பார்க்கும்போது ஒரு தாயும் ஒரு மகனும் உள்ள உறங்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கும் போதே தெரியுது, அந்த கட்டில உடம்புல வலிமையே இல்லாத ஒரு மகன், அதாவது அந்த தாயோட அந்த மகள் படுத்திருந்தான். இது அந்த ஆத்மா பார்த்துட்டு இருக்குது. அதே சமயத்துல அந்த ஆத்மா நிக்கிற அதே சமயத்துல இரண்டு காவலர்கள், தடியா இருக்கிற இரண்டு காவலர்கள் அங்க வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாமா? இந்த கவிஞன் கதையை முடிக்காம இங்க இருந்து நம்ம போனோம்னா ஐயா நம்மள பொண்ணே போற்றுவாரு. இப்படி அந்த அறைக்கு வெளிப்பக்கம் நின்று அந்த இரண்டு காவலர்களா அந்த அந்த தடியர்கள் பேசிட்டு இருக்காங்க. இத அந்த ஆத்மா கேட்டுட்டு இருக்குது. ஆனா வந்தவங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கபிலன், கபிலன்னா வலிமை இழந்து படுத்து இருக்கிற அந்த பையனோட பேர் தான் கபிலன். அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்து திடுக்கிட்ட அந்த ஆவி, மூடர்களே நான் இங்கு இருக்கும் போதே இந்த வேலையை செய்கிறீர்களா? இருங்கள், இதோ உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுகிறேன். இப்படி கூறிய அந்த ஆன்மா அவர்களை நோக்கி அடிக்கிறதுக்கு போகுது. அப்படி பாஞ்சி போகுது. ஆனா அந்த ஆன்மாவால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல, அவர்களை நெருங்க கூட முடியல. ஆனா அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போகும்போது சொல்றாங்க, அவ்வளவுதான்டா, கபிலன் செத்து விட்டான், வா போய்விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு தடியர்கள் வேக வேகமா போயிட்டாங்க. இப்போ இறந்து கிடந்த அந்த கபிலனின் உடல் அருகே சென்ற இந்த ஆவி அந்த கபிலனின் உடலுக்குள்ள செல்றதுக்கு முயற்சி செய்யுது. உள்ளே செல்லும் நேரத்துல பலத்த காற்று வீசி மேகங்கள் சோலை இருட்டி பலத்த இடியுடன் மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. கடும் போராட்டத்திற்கு நடுவே அந்த ஆத்மா எப்படியோ ஒரு வழியா கபிலனோட உடம்புல நுழைஞ்சிடுச்சு. இப்போ இறந்து போன கபிலன் மீண்டும் உயிர் வந்து எழுந்து உட்கார்ந்துட்டான். ஆச்சரியம் தாங்கல அந்த ஆவிக்கு, எங்க அந்த தடியர்கள், என் முன்னாடியே கொலை பண்ணிட்டு தப்பிக்க முயற்சிக்க பார்க்கிறார்களா? விடமாட்டேன் அவர்களை, ஒரு வழி செய்கிறேன் உங்களை அப்படின்னு பயங்கர கோபத்துல கபிலன் உடம்புல இருந்த அந்த ஆவி படுக்கையை விட்டு எந்திரிக்க முயற்சி செய்து அது எவ்வளவோ முயற்சி செஞ்சோ அதால எந்திரிக்கவே முடியல அந்த இடத்தை விட்டு. கோபத்துல இருந்த கபிலன் உடம்புல இருந்த அந்த ஆவி, என்ன நடக்கிறது, ஆத்மாவாய் அலையும் போதுதான் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பார்த்தால், உயிர் வந்த பின்னும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே, ஏன் இப்படி வெற்றி போட்ட தென்னை ஓலையாக தெம்பில்லாமல் கிடக்கிறேன்? சுந்தர தேசத்து அரசன் சேனாதிபதியின் ஒரே வாரிசு, ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்ற அசலகால சூரன், மக்களுக்கு மத்தியில் கம்பீரமாய் நடந்து வரும் என்னால் கேவலம் இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு கவிஞன் உடம்புல இருந்த அந்த ஆவி. அந்த ஆவியின் பெயர் என்ன தெரியுமா? அந்த ஆவியின் பெயர் பார்த்திபன், இளவரசர் பார்த்திபன். இனி அந்த ஆன்மாவின் கதனன் பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட 4 சுந்தர தேசம் என்ற ஒரு தேசம் செல்வ வளமும் மக்கள் வளமும் நிறைந்து காணப்பட்ட ஒரு தேசம். அவர்களுக்கு ஆய கலைகளும் தற்காப்பு கலைகளும் அத்துப்படி. அதுக்கு என்ன காரணம்னா அந்த தேசத்தின் அரசன் சேனாதிபதி, அவன்
ஆயக்கலைகள், போர்க்கலைகள், தற்காப்பு கலைகள் என அனைத்திலும் கை தேர்ந்தவர். அவரின் அந்த கலைகள் அவரோடு அழிந்துவிடக் கூடாது அப்படின்னு அவங்க நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த கலைகளை கற்று கொடுத்திருந்தாரு. அதோடு இல்லாம அவர் சந்ததிகளுக்கும் அதை கற்று தேர்ச்சி அடைய வேண்டும்னு ஒரு ஓலைச்சுவடியில எழுதி அதையும் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாரு. சுந்தர தேசத்தோட சேர்ந்து 9 நட்பு தேசங்களும் அங்க இருந்துச்சு. மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருந்த சேனாதிபதி அந்த 9 நாட்டு அரசர்களை விடவும் வேகத்திலும் இவேகத்திலும் போர் குணத்திலும் சிறந்த மன்னர். சுந்தர நாட்டு அரசர் சேனாதிபதி அந்நாட்டு மக்கள் இவருக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. இவரோட ஒரே ஒரு வாரிசாக ஒரு மகன் இருந்தார். அவரோட பெயர் தான் பார்த்திபன், இளவரசர் பார்த்திபன். இளவரசர் பார்த்திபன் தன் தாய் வயிற்றுல இருக்கும் போதே எல்லா கலைகளையும் பெற்றவனாக பிறந்தாரு. இவரை யாராலையும் நெருங்க கூட முடியாது, அப்படிப்பட்ட மாவீரன் அவர். தெய்வ கடாட்சமும் சிறு வயதுல இருந்தே இவருக்கு இருந்துச்சு. அதை உணர்த்தும் வகையில அவர் உடம்புல பௌர்ணமி போன்ற ஒரு மச்சம் இருந்துச்சு. இவரை கண்டாலே சாவே பயப்படும் அளவுக்கு இவர் வாழ்ந்தாரு. அவருக்கு தனியா காட்டுக்குள்ள சென்று வேட்டையாடுறதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி ஒரு நாள் இளவரசர் பார்த்திபன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு சென்றிருந்தார். அப்போ தூரத்துல ஒரு பெண்ணோட குரல் கேக்குது, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. குரல் வரும் திசை நோக்கி வேகமா போறாரு இளவரசர் பார்த்திபன். அந்த காட்டுக்குள்ள மயில் தோகைய கட்டி வச்சது போல அழகிய கூந்தலும் வசீகர கண்களும் பால் போன்ற தேகம் கொண்ட ஒரு பெண்ண பார்க்கிறாரு இளவரசர் பார்த்திபன். அப்படி சொக்கி போய் தான் நின்றாரு நம்ம பார்த்திபன். அந்த பெண் இவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த பெண் ஓடி வருகிறாள், மிருகங்கள் ஏதேனும் துரத்துகிறதா அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டு அவரோட அம்பை எடுத்து குறிப்பாக்கும் போது ஒரு 4 பேர் அந்த பெண்ணை துரத்திட்டு ஓடி வராங்க. ஒரு வழியா அந்த பெண் இளவரசர் பார்த்திபன் பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறார். யார் இவர்கள் என அந்த பெண் கிட்ட இளவரசர் பார்த்திபன் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்றா, இவர்கள் தான் காட்டிற்குள் இருக்கும் திருடர்கள். நாம் இந்த பக்கமாக தோழியருடன் வருவதை கண்ட இவர்கள் என்னை துரத்த ஆரம்பித்தார்கள். அதனால்தான் நான் கத்தினேன், இவ்வாறு பதறி ஓடி வந்தேன் என அந்த பெண் இளவரசர் பார்த்திபன் கிட்ட சொல்றா. திருடர்கள் இருந்த ஒருத்தர் சொல்றான், ஒருத்தர் பின்னாடிதான் ஓடி வந்தோம், இப்பொழுது பார் நமக்கு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க, இன்னைக்கு பண்டிகை தான் போ அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பார்த்திபன், நான் மிருகங்களை மட்டுமல்ல மிருக குணமுள்ள மனிதர்களையும் வேட்டையாடுவேன் அப்படின்னு வீரத்தோட கூறினார் இளவரசர் பார்த்திபன். வாளை எடுத்து அவர்கள் மீது பாய்ந்தார் இளவரசர் பார்த்திபன். சண்டையும் போட்டனர் அந்த 4 பேரும். அந்த 4 திருடர்களிடமும் ஒற்றை ஆளாக பந்தாடினார் இளவரசர் பார்த்திபன். அவர்களால் ஈடு கொடுக்கவே முடியாமல் தப்பித்து ஓடிதான் விட்டாங்க. அப்போ அந்த பெண் இவரோட வாழ்வீச சொக்கிதான் போயிட்டாங்க. சொக்கி போய் இவரை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறா அந்த பெண்.
யார் இது? இவன்தான் நாம் கனவில் கண்ட அந்த வீரனாயிருக்குமோ? எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு தண்டக்குலையே நினைச்சுக்கிட்டு அந்த பெண் ஆச்சரியமா இளவரசர் பார்த்தபடியே வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கா. அந்த திருடர்களும் நால்வரும் அப்படியே தப்பிச்சு ஓடியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் பார்த்திபன் அருகில் வந்து மெய் மறந்து இளவரசனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்திபன் சொல்றாரு, நீங்கள் யார் என்று கூறுங்கள், நானே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த பெண்ணோ, நான் அந்த திருடர்களிடம் தான் செல்ல வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் எனக்கு இந்த விலைமதிப்பற்ற இந்த பரிசை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றா. இதை கேட்ட இளவரசர் பார்த்திபனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு, ஏன் அப்படின்னு இளவரசர் கேட்கிறாரு. அப்படியே அந்த இளவரசர் யோசிச்சும் பாக்குறாரு, அது என்ன பரிசாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. நீங்க பெரிய பரிசுதான் அப்படின்னு அவள் சொல்றா. வேணும்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இளவரசர் பார்த்திபன் சொல்றாரு, நான் எப்பொழுது உங்களிடம் நண்பன் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவளும், ஒரு ராஜகுமாரியின் நட்பை ராஜகுமாரன் இழந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணும் சொல்றா. அவள் ஏதோ ஒரு தேசத்தி ராஜ பெண் அப்படின்னு மட்டும் இளவரசர் பார்த்திபனுக்கு நல்லா புரிஞ்சுது. இருவரும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த காட்டு பகுதியில. அந்த பெண்ணோட சிரிப்பும் பேச்சும் பார்த்திபனுக்கு மிகவும் மகிழ்ச்சிய கொடுத்துச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த பெண்ணுக்கிட்டையும் இப்படி சிரிச்சு பேசினதே கிடையாது நம்ம இளவரசர் பார்த்திபன். நீங்க எந்த நாடு, உங்கள் நாடு எதுன்னு இவர் கேட்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவளாகவே சொல்லிடுவா, நீங்கள் தான் பெரிய வீரனாச்சே, உங்களால கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா என்ன, நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு அந்த பெண் இளவரசர்கிட்ட சொல்லியிருந்தா. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு இளவரசர் பார்த்திபன். சரி நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் கிளம்பிட்டா. அப்படி அந்த பெண் சொல்றா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தால் கூட என்னுடைய காவலர்கள் என்னை தேடி வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த பெண். மெதுவாக இளவரசர் பார்த்திபன் அந்த பெண் கிட்ட கேக்குறாரு, தங்களின் பெயர் என்னவோ அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் மிகவும் இனிமையான குரல்ல, சமுத்ரா அப்படின்னு சொல்றா. சமுத்ரா, அழகிய பெயர், என் கண்ணில் படாமல் எங்கு இருந்தீர்கள் இவ்வளவு நாட்களாக அப்படின்னு சொல்றாரு இளவரசர் பார்த்திபன். நீங்கள் தான் தாமதாக பார்த்தீங்கன்னு சொல்கிறார் அந்த பெண். தன்னை பற்றி சொல்ல வந்தால் அதற்கு சமுத்ரா, நீங்கள், உங்கள் பெயர் பார்த்திபன், தாங்கள் சுந்தர தேசத்து இளவரசர், 64 ஆயைக்கலைகளையும் கரைத்து குடித்தவர், கடவுள் அருளோடு பிறந்தவர் அப்படின்னு சொல்ற அந்த பெண். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இளவரசர் பார்த்திபன், தாங்கள் இத அனைத்தையும் இவ்வளவு சரியாக சொல்வதில் எப்படி என்று அதிர்ச்சியாக கேட்டார். இப்படி அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளின் தோழிகள் அங்கு வந்துட்டாங்க. இவரும் நீ கூறிட்டு வாராங்க. அவளும் இளவரசை இதே இடம் இதே நேரம் நாளை இங்கு காண்போம், மறக்காம வந்து விடுங்கள், காத்து கொண்டிருப்பேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் தன் தோழியோடு ஓடியே போயிட்டான். ஏ நேரம் கழிஞ்சிச்சு. இரவு முழுக்க அவருக்கு தூக்கமே வரல இளவரசர் பார்த்திபனுக்கு.
நாளைக்கு எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இளவரசர். காலையில் விடிந்துச்சு. பரபரப்பாக கிளம்பிட்டார் இளவரசர் பார்த்திபன். அவர் அவசர அவசரமா கிளம்பினாரு காட்டுக்கு. ஆனா கையில வில் அம்பு எதையுமே எடுக்கல. அதை பார்த்துட்டாரு அவரோட அப்பா சேனாதிபதி. ஏ பார்த்திபா, எங்க செல்கிறாய்? காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறேன் அப்பா. இது என்ன கேள்வி புதுசாக கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இளவரசர் பார்த்திபன். இல்லை, உன் கையில் அம்பு வில் ஏதும் இல்லையே, அதனால் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இளவரசரின் அப்பா சேனாதிபதி. அப்பொழுதுதான் புரிகிறது இளவரசருக்கு. அதை மறந்ததையே அப்பொழுதுதான் உணர்கிறார். இல்லையப்பா, இனிதான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போறாரு இளவரசர் பார்த்திபன். அதெல்லாம் எடுத்துட்டு மந்திரி மற்றும் காவலர்களை பார்த்து, தாங்கள் எல்லாம் தன்னுடன் வரவிடாம் என்று, நானே சென்று விட்டு வருகிறேன், தாங்கள் வர வேண்டாம், என்னால் போய்விட்டு வர முடியும் அப்படின்னு அதிகாரமிக்க குரலால் கூறுகிறார் தன் மந்திரியாரிடமும் காவலர்களிடமும். சொல்லிவிட்டு காட்டிற்கு சென்று விட்டார். அவர்கள் இதை உடனே சேனாதிபதியிடம் தெரிவித்தனர். ஆனால் சேனாதிபதியோ பார்த்திபனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர சொல்லி கட்டளையிட்டார். அவர்களும் அவசர அவசரமாக இளவரசர் பார்த்திபனை அவருக்கே தெரியாமல் பின் தொடர்ந்தனர். காட்டுக்கு போய் பார்த்தாலும் தெரியுது, அன்னைக்கு சமுத்திரவை பார்த்த அதே இடத்துல மெய் மறந்து அவளோட எண்ணங்களோடையே உட்கார்ந்திருந்தாரு இளவரசர் பார்த்திபன். ஆனா அவர் கவனிக்க தவறிட்டாரு, அங்கு ஒரு புலி வந்துட்டு இருந்தத. ஆனா அதர் காவலர்களும் மந்திரிகளும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் நிலவுது. ஏன்னா இளவரசருக்கு தெரியாம தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப வேற வழியே இல்லை, அந்த புலிய எப்படியாவது கொன்னே தீரணும். ஏன்னா இளவரசரை காப்பாத்தி ஆகணும். அதனால புலியின் மேல அம்பு விடுறக்க தயாராகிறாங்க. ஆனா அதே சமயத்துல வேற ஒரு பகுதியிலிருந்து ஒரு அம்பு புலியை விட்டு பாஞ்சு அந்த புலி சுருண்டு விழுது. அப்பதான் தன்னிலைமைக்கே வராரு நம்ம இளவரசர் பார்த்திபன். அதிர்ச்சியாகி போய் எந்திரிச்சு நிக்கிறாரு. தான் முன்னாடி ஒரு பெரிய புலி சுருண்டு விழுந்து இறந்து கிடக்குது. ஒரு அம்பால குத்துப்பட்டு கிடக்குது. அந்த அம்பு வந்த திசையை பார்த்து திரும்பி பார்த்தா அந்த பக்கம் சமுத்திரா. சமுத்திர கையில அம்பும் வெல்லும். அப்போ சமுத்திராவை பத்தி கேக்குறாரு இளவரசர் பார்த்திபன். இவ்வளோ வீரமிக்க நீ ஏன் திருடர்களுக்கு பயந்தாய் என்று. அதற்கு உடனே அந்த சமுத்திரா சொல்றா, நான்கு திருடர்களை பந்தாடிய வீரர்கள் ஆகிய நீங்கள் இப்பொழுது புலிக்கு பலியாகியிருப்பீங்க கொஞ்சம் தான். நான் வந்து பிள்ளை அம்பை எய்து உங்கள் உயிரை இப்பொழுது காப்பாற்றியிருக்கிறேன், அதற்கு என்ன கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்ற சமுத்திரா இளவரசர் பார்த்திபன் கிட்ட. அது சரிதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இளவரசர் பார்த்திபன். இப்படியே அவர்களுக்கு நடுவுல உரையாடல்களும் சிரிப்பு சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ புரியுது அங்க இருந்த மந்திரிக்கு எல்லா விஷயமும். ஏன் இப்படி வித்தியாசமா இளவரசர் பார்த்திபன் நடந்துக்கிறாரு அப்படின்னு. உடனே இத சேனாதிபதி காதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு மந்திரியார். உடனே சேனாதிபதி கட்டளையிடுறான், யார் அந்த பெண், உடனே விசாரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரண்டு மந்திரிகளும் அவளை பற்றி விசாரிக்க அவசர அவசரமாக செல்றாங்க. இரண்டு நாட்கள் அப்படியே போயிடுச்சு. இரண்டு மந்திரிகளும் வாராங்க அந்த அரசபைக்கு. சேனாதிபதி கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிக்கவும் அவர் முகத்துல அவ்வளவு கோபம். என்ன காரணம் கேட்டா, அவரோட எதிரி நாட்டு அரசர் வல்லப தேசத்து மன்னன் கிளி வல்லவனுடைய மகள் தான் அந்த
சமுத்திரா. அந்த சமுத்திராவோட தான் கொஞ்சி கொலாவிட்டு இருந்தாரு நம்ம இளவரசர் பார்த்திபன். இத கேட்டதும் தான் இவ்வளவு கோபம் சேனாதிபதிக்கு. என்ன செய்யணும் தெரியாம மந்திரியாக பார்த்து முறைச்சாரு சேனாதிபதி அவர். சரியா அதே நேரத்துல சமுத்திராவை பத்தி பேச வரணும்ட்டு வந்திருக்காரு யாரு, இளவரசர் பார்த்திபன், அவங்க அப்பா கிட்ட. அவர் பேசியதை கேட்டதும் சேனாதிபதி சொல்றாரு, எப்படியாவது அந்த பொண்ணை மறந்துரு பார்த்திபா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்ச இளவரசர் பார்த்திபன், அப்பா என்ன சொல்றீங்க, என்னால் என் சமுத்திராவை மறக்கவே முடியாது அப்படின்னு முதல் முறையா தன்னோட அப்பாவை எதிர்த்து சொல்லிட்டு போறாரு இளவரசர் பார்த்திபன். ஒரு பக்கம் மகன், இன்னொரு பக்கம் எதிரி அப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு அரசர் சேனாதிபதி. ஒரு வழியா தன்னோட மகன் தான் முக்கியம்னு எதிரி நாட்டுக்கே போய் எதிரி நாட்டு மன்னர்கிட்ட தன்னோட மகளை தன்னோட மகன் பார்த்திபனுக்கு தருமாறு கேட்கிறாரு நம்ம சேனாதிபதி. அதே மாதிரி எதிரி நாட்டு அரசரும் தடபுடலா நம்ம அரசர் சேனாதிபதிய வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இளவரசர் பார்த்திபன். தன்னோட அப்பா தனக்காக இதெல்லாம் செய்யறாரு, எல்லாம் மாத்திக்கிட்டாருங்கும் போது ரொம்பவே சந்தோஷம் படுறாரு. சமுத்திராவுக்கு தூது அனுப்பி நாம எப்போது பாக்குற அந்த இடத்துக்கு வா அப்படின்னு அழைக்கிறாரு. ரெண்டு பேருமே அந்த காட்டுல சந்திக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம திருமணம் பற்றிய ஒரு ஏற்பாடு நடந்து விட்டது சமுத்திரா அப்படின்னு பார்த்திபன் சொல்லி சந்தோஷம் படுறாரு. அப்போ சமுத்திரா கேக்குறா, எனக்காக ஒன்று செய்யுங்கள் இளவரசே, ஆயக்கலைகளை கற்றுத்தாருங்கள், சிலவற்றை எனக்கு கற்றுத்தந்தால் கூட போதும் அப்படின்னு இளவரசி சமுத்திரா அவர்கள் கேட்கிறார்கள். சிங்கத்துக்கு வேட்டையாட நான் எப்படி கற்றுத்தர முடியும் அப்படின்னு மிகவும் சிரிப்பாவுடன் கேலியாக கேட்கிறார் இளவரசர் பார்த்திபன். இளவரசி சமுத்திரா கூறுகிறார், சிங்கத்துக்கு சமயம் பார்த்து வேட்டையாட தெரியாது, மீனுக்கு ஆபத்து இருக்கும் இடம் தெரியாது அப்படின்னு சொல்றா. உன்னிடம் பேசி என்னால் மீள முடியாது தாயே அப்படி சொல்லி சிரிக்கிறார் இளவரசர் பார்த்திபன். இப்படியே இருவரும் மாற்றி மாற்றி கேலி செய்து பேசிக்கொள்கிறார். பார்த்திபன் தோளில் சாய்ந்து சமுத்திரா கூறுகிறார், உங்களை போன்ற ஒருவர் கிடைக்க என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லையே இளவரசே அப்படின்னு சொல்றா. எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமுத்திரா இளவரசர் தோளில் சாய்ந்து கொள்கிறார். அதே சமயம் அரசபையில் சேனாதிபதி ராஜகுருவை அழைத்து ஜாதகத்தை பத்தி பாக்குறாரு. வெகு நேரமா புரட்டி புரட்டி பார்த்த ராஜகுரு ஒரு மாதிரியா முகம் மாறிடுச்சு. அதை பார்த்த சேனாதிபதி, என்னவாயிற்று ராஜகுருவே, கூறுங்கள் என்னிடம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதற்கு ராஜகுரு, இவ்வளவு தடைகளையும் தாண்டி பார்த்திபன் அவர்களுக்கு திருமணம் நடந்தால், அதாவது சமுத்திராவுடன் இந்த திருமணம் நடந்தால் நிச்சயம் பார்த்திபன் உயிருடன் இருக்க மாட்டார், அதனால் இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதை தீர்க்கமாக கூறினார் ராஜகுரு சேனாதிபதியிடம். இனி அடுத்தடுத்த பதிவுகளில் தான் தெரியும் இவ்வளவு தடைகளையும் தாண்டி இளவரசர் பார்த்திபன் அவர்களுடைய காதலி சமுத்திராவுடன் திருமணம் நடந்ததா நடக்கவில்லையா என்னவாயிற்று என்று தொடர்ந்து இணைந்திடுங்கள் எங்களுடன், தொடர்ந்து கேளுங்கள் எங்களின் அடுத்தடுத்த எபிசோட்ஸை. ஆர்ஆர் விதர்ஸ் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க, அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்
பதிவிடுங்கள். தேங்க்யூ.